தனுசராசிக்காரர்களின் கஷ்டங்கள் எப்பொழுது தீரும் எனும் தனுசராசி அன்பர்களுக்காகவே இந்த பதிவு. அன்பார்ந்த தனுசராசி நேயர்களே, தற்பொழுது உங்களுக்கு ஏழரை சனியின் கடைசி பகுதியான பாதசனி நடந்து வருகிறது. தெய்வீக அம்சம் கொண்ட தனுசராசிக்காரர்களுக்கு கடந்த சில ஆண்டுகளாகவே அந்த தெய்வத்தால் கூட காப்பாற்ற முடியாத அளவிற்கு கஷ்டத்தை அனுபவித்து வருகிறீர்கள். அன்பும் இரக்கமும் கருணையுள்ளமும் கொண்டவர்கள் தனுசராசிக்காரர்கள். அதனையே மற்றவர்கள் பயன்படுத்தி கொண்டு உங்களை ஏமாற்றியும் கஷ்டப்படுத்தியும் வருகிறார்கள். நடந்து முடிந்த ஜென்மசனியில் நம்பிக்கை துரோகம், வேலை இழப்பு, கடன் பிரச்சனை, குடும்பத்தில் கெட்ட பெயர், கணவன் மனைவி பிரச்சனை, காதல் தோல்வி, அவமானம், மரண பயம் என பல பிரச்சனைகளை ஜென்மசனியில் கடந்து வந்திருப்பீர்கள். இப்பொழுது நடக்கும் பாதசனியிலும் பிரச்சனை குறைந்தபாடில்லை. ஏழரை சனி காலத்தில் சனி பகவான் உங்களுக்கு வாழ்க்கையின் பாடத்தை கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறார். புதிய தன்னம்பிக்கையும் கொடுத்து வாழ்க்கையை வாழும் முறையையும் கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறார். தற்பொழுது இரண்டில் உள்ள சனி பகவானுடன் மற்ற கிரகங்கள் சிறப்பான இடத்திற்கு வரப்போவதால் பண வருமானம் சிறப்பாகவே இருக்கப் போகிறது இந்த காலகட்டத்தில். மேலும் குடும்பத்தை முன்னேற்றமடைய செய்வதற்காக கிரகங்கள் உங்களுக்கு நல்வழியையும் காட்டப்போகிறது. முதலில் உங்களுடைய வேலை மற்றும் தொழில் இனி நன்றாக அமையப் போகிறது. உங்களது திறமைகள் மூலம் நீங்கள் வெற்றி பெறும் வாய்ப்பும் சிறப்பாகவே அமையப் போகிறது இந்த காலகட்டத்தில். குறிப்பாக இந்த காலகட்டத்தில் தனவரவு அதிகரிக்கப் போகிறது. கிரகங்களின் கூட்டணியால் உங்களது வாழ்க்கை சிறப்பாக அமையப் போகிறது. பொருளாதார முன்னேற்றமும் இந்த காலகட்டத்தில் சிறப்பாகவே இருக்கும். இதுவரை இருந்து வந்த தடங்கல்கள் விலக காண்பீர்கள் இந்த காலகட்டத்தில். விவசாயிகளுக்கு புதிய விடியல் பிறக்கப் போகிறது. வருமானமும் கூட போகிறது. வாழ்வாதாரமும் இனி சிறப்பாகவே இருக்கப் போகிறது. வெளிநாட்டில் வேலை செய்பவர்களுக்கு இந்த காலகட்டம் கஷ்டங்கள் குறைந்து வேலையில் நிம்மதி உண்டாகப் போகிறது. வேலைக்கு செல்பவர்கள் வேலையில் உயர்ந்த நிலைக்கு செல்வீர்கள். தனுசராசிக்காரர்கள், இனி நீங்கள் திட்டமிட்ட காரியங்கள் சுபமாக முடிய காண்பீர்கள். வருமானமும் நிறைவாகவே இருக்கப் போகிறது. குடும்ப பாரமும் இனி தீரப்போகிறது. மேலும் குடும்ப தேவைகளை பூர்த்தி செய்து மகிழ்ச்சியும் நிம்மதியும் அடைய காண்பீர்கள். நீண்ட காலமாக இருந்து வந்த திருமண தடை மற்றும் அதன் மூலம் ஏற்பட்ட மன அழுத்தம் நீங்கி விரைவில் திருமணம் நடைபெறும். கணவன் மனைவி இடையே இருந்து வந்த பிரிவு விலகி இல்லறம் இனிமையான நல்லறமாக மாறப்போகிறது. புத்திர பாக்கியத்திற்காக இதுவரை மருத்துவம் பார்த்த உங்களுக்கு பிள்ளை பாக்கியம் கிடைக்கும் வாய்ப்பு இனிதே அமையப் போகிறது இந்த காலகட்டத்தில். மேலும் இந்த கிரகங்களின் கூட்டணியினால் வீடு வசதி வாய்ப்பு உண்டாக காண்பீர்கள். மேலும் புதிய இடம் போன்றவற்றையும் அமையக்கூடும் இந்த காலகட்டத்தில். குறிப்பாக கடன்கள் அடைபடும். மேலும் நீண்ட தூர பயணங்களையும் மேற்கொள்வீர்கள் இந்த காலகட்டத்தில். அதன் மூலமும் நன்மை உண்டாகப் போகிறது உங்களது வாழ்க்கையில். மேலும் இந்த காலகட்டத்தில் தாயாரின் உடல்நிலையிலிருந்து வந்த பிரச்சனைகள் குறைந்து உடல்நிலை சீராகப் போகிறது. இருப்பினும் தனுசராசி அன்பர்களே, உங்களது உடல்நிலையில் மட்டும் கவனமாக இருப்பது நல்லது. மாணவர்களை பொறுத்தவரை இதுவரை படிப்பில் கவனம் குறைந்து காணப்பட்டது. தற்பொழுது படிப்பில் தனித்திறமையை வெளிப்படுத்தி வெற்றி பெறப் போகிறீர்கள். மொத்தத்தில் பல கஷ்டங்களை அனுபவித்த நீங்கள் இனி வெற்றி பாதையில் நடக்கப் போகிறீர்கள். தனிமரமாக இருந்த நீங்கள் விருட்சமாக ஜொலிக்கும் காலம் நெருங்கி வந்துவிட்டது. குரு வழிபாடு மற்றும் சிவ வழிபாடு மேலும் நல்ல பலன்களை உங்களுக்கு பெற்றுத்தரப்போகிறது. நன்றி.